Hi guys, in this video, you may miss Panyadadinga, Binance Matro, OK Exonodia, full support Irkukudia, Cellula Abdinga, would a new testnet AIRDROP Danga Pakaporum. In the AIRDROP, participate Panda person Nichiama, or 50,000 to 1 lakhs rupees, become biggest of money earned Panika, or superana opportunity, must in the video Pakra Yellar may join Panikonga. In the Cellula AIRDROP, Yapati participate Panda, Yapati earn Panda Abdinga, all details in the video Malanguluke, step by step by explain. Live up and up a video skip and other full up at Konga. Okay, Binance support Pandranga, Binance Lab and 7x support Pandranga, OKX support Pandranga, Rumba viral poetry in the content la must be alarmed by join Panikano. இதுக்கான AIRDROP லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராமுக்கு தான் வரும். டெலகிராமில் தான் எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பேன். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அங்கே முதல்ல வந்து செயின் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செயின் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த AIRDROP நான் வந்து மைசஸ் ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மைசஸ் ப்ரௌசர் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ப்ரெஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு பாருங்கள், இங்கே மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் மெட்டாமாஸ்க் இதில் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்து மைசஸ் ப்ரௌசரில் எப்படி மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நீங்கள் மெட்டாமாஸ்க்கை முதல்ல ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இதே போல் தான் ஆப்ஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். நான் இப்போ வந்து டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கல, செயின் லிஸ்ட்டை முதல்ல காப்பி பண்ணுங்கள். செயின் லிஸ்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். செயின் லிஸ்ட்டை காப்பி பண்ணி நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லாமே லைவாக பண்ணுறேன். வீடியோ லென்த்தை போனாலும் உங்களுக்கு சூப்பராக புரியும். அதுக்காக தான் இந்த பேஜை அப்படியே ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பிஎன்பின்னு கொடுங்க. பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து இன்க்ளூட் டெஸ்ட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த இன்க்ளூட் டெஸ்ட் நெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த மூலையில் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ வேலெட் கனெக்ட் பண்ணலாம். இந்த வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். சரியா, வேலெட் கனெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல மெட்டாமாஸ்கோடு கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் மெட்டாமாஸ்கே கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் மோடு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேலெட்டை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சரி, அது போல் வேலெட்டை வந்து கனெக்ட் ஆன பிறகு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பிஎன்பின்னு மட்டும் கொடுங்க. கொடுத்து இந்த ஏரோ மார்க் அழுத்தலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்டுன்னு வருது. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட்டுன்னு வருது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட்டில் ஆட் மெட்டாமாஸ் கேப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி மெட்டாமாஸ் கேப்புக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கான செயின் நெட்டு வந்து ஆட் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே அப்ரூவ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்ரூவ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் சுவிச் நெட்ஒர்க் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டாமாஸ்கில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மெட்டாமாஸ்க் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினுடைய டெஸ்ட் நெட் செயின் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சைடில் வந்து கிளிக் பண்ணுறேன். சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன், பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட் அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, உங்களுக்கு இது போல் தான் ஷோ ஆகும். சரியா, டிபி அதாவது டெஸ்ட் நெட் பிஎன்பிங்கிறது டிபிஎன்பி அப்படின்னு ஷோ ஆகும். சரி, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டெலிகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினுடைய ஃபேசட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபேசட்டை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அது குரோம்குள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை. சரியா, ஓகேவா, இது போல் வந்து போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 BNB வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதில். ஓகேவா, இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதில் அட்ரெஸை காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த இடத்த போய்ட்டு இங்கே ஒரு அட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரெஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளிக் பண்ணி காப்பி பண்ணியாச்சு. மறுபடியும் பேக் வந்து இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ சென்ட் 0.3 BNB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வெரிஃபை பண்ண சொல்லுது ஹியூமன்ஸ். ஓகே, இன்ஸ்டண்ட்டாக வந்து இவர் காட் 0.3 BNB அப்படின்னு வந்துச்சு. சரியா, மறுபடியும் நம்ம வந்து 24 hours கழிச்சு இதில் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலான்றதையும் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் கிளைம் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக கிவி ப்ரௌசர் போகலாம். ஓகே, இங்கே வந்து ரிசீவ் ஆகுது. ஆ, ரிசீவ் ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக. நீங்கள் லைவாக பார்க்குறீங்க பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகிடுச்சா. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டெஸ்க்டாப் மோட் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம். சரி, அடுத்து இருங்க சொல்கிறேன். இங்கே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், AIRDROP லிங்க் அப்படின்னே சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுடைய மைசஸ் ப்ரௌசரில் நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டோடனே சர்ச் ஆகும். சர்ச் ஆன உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்முடைய மெட்டாமாஸ்கோட வேலெட்டை வந்து கனெக்ட் ஆகும். என்ன வேலெட், பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட் வேலெட்டோட கனெக்ட் ஆகிடும். ஓகே, பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிற ஆப்ஷன் காட்டுது. வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நான் டெஸ்க்டாப் மோட் வைக்க சொன்னேன் இல்லையா, வெயிட் பண்ணுங்க, டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கலாம் சரியா, அப்போ தான் வந்து இது ஆப்ரேட்டே ஆகும், இல்லைன்னா ஆப்ரேட் ஆகாது. ஓகேவா, ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் டெஸ்க்டாப் சைட்டை வச்சுட்டேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடுச்சு. ஓகே, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஷார்ட் கேம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம வேலெட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே கனெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டாமாஸ் கூட கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இது பேட்டர்ன் வேலெட்டுக்கு போகுது, இருங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேலெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணுறப்போ மெட்டாமாஸ்கில் கனெக்ட் ஆகாமல், ஏன்னா நம்ம நிறைய வேலெட் வந்து வச்சுருக்கோம், அது எந்த வேலெட்டோட வந்தால் கனெக்ட் ஆக செய்யும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 3 dot line கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு தான், இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்ட பிறகு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இது மொத்தமே வந்து ஆனில் இருந்துச்சு, சரி, அது மொத்தமே ஆனில் இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து ஆனில் இருக்கா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மெட்டாமாஸ்கை விட்டுட்டு மற்றதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், சரி. அப்புறமா தேவையாக ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் மட்டும் ஆனில் வச்சுட்டுனா மற்றதெல்லாம் விட்டுட பாருங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது இதில் போயிட்டு நம்ம கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டாக மெட்டாமாஸ்க் வரும். நான் கனெக்ட் கொடுக்குறேன், ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு. ஓகே, கனெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் த பேஜ். ஓகே, கனெக்ட். ஓகே, ஸ்ட்ரைட்டாக மெட்டாமாஸ்க் வருதா. அதனால தான் எல்லா எக்ஸ்டென்ஷனும் ஆன் பண்ணி வைக்காதீங்க, தேவையான எக்ஸ்டென்ஷன் மட்டும் அவ்வப்போது நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், சரி. எந்த நெட்ஒர்க்கை கரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க, கனெக்ட் கொடுங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, மேலே வேலெட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடுச்சா. ஓகே, சூப்பர். அடுத்து என்ன பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் தான் நம்ம வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும், ஏன்னா நான் வந்து மொபைலில் தான் காட்ட போகிறேன், சரியா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஸ்டார்ட் கேம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்லாம் சொல்ல போகிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் கேம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்ட உடனே ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே நமக்கு இது போல் வந்து கேம் வந்து ஓப்பன் ஆகும், சரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது இல்லை பிசி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கேம் கொடுத்த உடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும், கொஞ்சம் ஃபியூ செகண்ட் ஆகும், சரியா. ஏன்னா இது வந்து பிசி லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் மொபைலில் டெஸ்க்டாப் வச்சு சைட் வச்சு உங்களுக்கு பண்ணுறேன். இது மேலே கை வச்சு இது பண்ணிங்கன்னா இது போல் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம டாஸ்க் எங்கே பண்ண போகிறோம்னா, இந்த சைடில் தான் வந்து டாஸ்க் எல்லாமே பண்ண போகிறோங்க. வந்து மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் தான் டாஸ்க் பண்ண போகிறோம். நான் அதை வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், சரியா. இந்த பேஜ் உங்களுக்கு அப்படியே பிளர்ரா, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பிளர்ரா உங்களுக்கு காட்டிச்சு அப்படின்னா, இந்த பேஜ் ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வந்து பிரைட்டாக வந்து காட்ட ஆரம்பிச்சிடும், சரியா. ஓகே, இப்போ வந்து நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இது போல் பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் வந்து எங்கள் செகண்டில் டெய்லி ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கோல் பண்ணுங்கள். ஸ்கோல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைடில் டாஸ்க் வந்து ஷோ ஆகும். இது என்ன டாஸ்க் அப்படின்னா, டெலிகிராம் போயிட்டு, அதாவது சோசியல் டாஸ்க். இந்த டாஸ்க் முடிச்சுட்டு அடுத்து இம்பார்ட்டண்டான ஸ்டெப் இருக்குது. ஓகே, இந்த டாஸ்க்கில் இதை நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அப்படியே லைவாக பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட் பண்ணுற பேஜ் கொண்டு போயிடும். நீங்கள் வந்து அப்படிங்க போஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகே, போஸ்ட் நம்ம வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், பேக் அதே சேம் பேஜுக்கு வாங்க. நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு இங்கே கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே கிளைம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் கிளைம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளைம்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டீம் ரேங்க் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான், சரியா. டீம் ரேங்க் அப் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதை அப்படியே பண்ணிங்க அப்படின்னா இங்கே கோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கோன்றதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் இந்த பேஜில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மேலே ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பிகம் ரிமைன் மெம்பர், அதாவது பிகம் மெம்பர், நம்ம டீமுக்குள்ளே நீங்கள் வந்துடுற மாதிரி, சரியா. அப்போ எல்லாருமே பண்ணுறப்போ நமக்கு வந்து ஆஷ் பவர் வந்து அதிகமாகும், அதனால் இன்கமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், சரியா, டீம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து டெலிகிராமில் மை டீம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பேன். இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணவே காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சா, ஸ்ட்ரைட்டாக வந்து மைசஸ் ப்ரௌசர் வாங்க. இந்த பேஜில் நீங்கள் டீம் கூட அப்ளை பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு உடனே நீங்கள் வந்து பேக் வந்துடலாம், சரியா. பேக் வாங்க, அது ஒரு டாஸ்க் இல்லை, நம்ம டீமுக்குள்ளே வரதுக்கான டீட்டெயில்ஸ். ஓகேவா, ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஓகே, அடுத்த டாஸ்க் பார்க்கலாம். அதே சேம் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், சரியா. இதே சேம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து அதே பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மின் பிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இதுக்கு நேராக என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணலாம். மின்ட் பிட் லைஃப் நேராக கோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஓகே அப்படின்றத கொடுங்க. மறுபடியும் ஏன்னா இது வந்து நம்ம ரீட் பண்ணுற மாதிரி, சரிங்க? ஓகே ஓகே கொடுத்தா தான் நமக்கு அங்கே டாஸ்க் வந்து எண்ட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கொடுத்தாச்சு, ஃபினிஷ்ட். இது இந்த பக்கம் ஓகே வந்திருக்கு, இதை ஓகே கொடுங்க. ஓகே, நீங்கள் ரெண்டு முறை ஓகே கொடுத்தா தான் இங்கே மின்ட்டுன்றதே ஷூ ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் அதுபோல் ஒரு இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் மேப் ஷூ ஆகுதா, அதுபோல் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மின்ட்டுன்றத வர அளவுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. சரி, இங்கே எப்படி மின்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் ஒரு டாஸ்க்கு தான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே மின்ட் ஆப்ஷன் இருக்குது, இந்த மின்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மெட்டாமாஸ்க்கு ஒரு மெட்டாமாஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கே ஒரு மின்ட் ஆப்ஷன் வருது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா சைடில் பாருங்கள், மின்ட் கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா கிராஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. பார்த்திங்க மெட்டாமாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக போகுது, நீ எதுவும் பண்ண வேணாம். அந்த பேஜில் நீங்கள் வெயிட் பண்ணவே போதும், ரொம்ப பொறுமை முக்கியம். அவசரப்பட்டு ரீஃப்ரெஷ் எல்லாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு லைவாக பண்ணுறதால என்ன நடக்குதுன்றத லைவாக பார்த்துட்ருக்கீங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னே இங்கே வந்து ஓகே ஆகிடும், இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக மெட்டாமாஸ்க் போகுது, கொஞ்சம் நேரம் கழித்து போச்சு எனக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் லைவாக பார்க்குறதால ரொம்ப பெனிஃபிட் தான். ஓகேங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சா, கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சா? ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இருக்குமா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சரியா சக்ஸஸ் ஆகிடுச்சு. கெட் ப்ராஃபிட், கெயின் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுச்சா. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன், சரி நான் கிளிக் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கான ப்ராஃபிட் எங்கே ஆட் ஆகிருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம ஸ்வைப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். சரியா, இப்போ வந்து நம்ம பண்ணதுக்கு கெட் ப்ராஃபிட், கெட் பாயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒன்று இங்கே ஆட் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், இங்கே மெட்டாமாஸ்க்கில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நீங்களே அதை மேலே ப்ரெஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க் உள்ளே போயிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இன்னொன்று வேணும், சரியா? அது என்ன பண்ணோம்னா இதே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்களேன், கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்பரோடய கிளிக் பண்ணுறேன். ஆ, ஓகே ஷோ ஆகுது, ஸ்கோல் பண்ணுங்கள், ஸ்கோல் பண்ணுங்கள். இங்கே வந்து மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணோம், அதே ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து கிளைம் ஆப்ஷன் வந்திருக்கு, நம்ம டாஸ்க் முடிச்சதுக்கு அதையும் நான் அப்புறமா காட்டுறேன். இந்த பேஜுக்கே வந்துடுங்க திரும்ப, சரியா? இந்த பேஜுக்கே திரும்ப வந்துடுங்க. வந்துட்டு பிறகு இங்கே சைடில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், மைண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம், இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு பிறகு இங்கே ஓகே ஓகே கொடுங்க. ஓகே, இந்த பக்கம் எதுனா ஓப்பன் ஆகுதா? இல்லை. ஓகே, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டோடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும், ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது போல் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கிராஃப்ட் பிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா, அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் கீழே, சரியா? ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். சரியா, கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இது போல் பேஜ் வரும். இது ஓகே கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே நெக்ஸ்ட்டு இது போல் வந்துடும். இந்த சைடில் வந்து மறுபடியும் ஓகே வந்திருக்கு, இது ஓகே கொடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த ஓகே வந்துருக்குது, ஓகே ஓகேவா, ஓகேக்குது, கொடுத்தாச்சு, சரியா? ஓகே, கொடுத்துட்டோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுதான் கேம்ஸு, இதில் வந்து சிம்பிள் கேம்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிற கவனமாக பாருங்கள். உங்களுக்கு இது போல் பேஜில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள், சரியா? அங்கே சைடில் 7, 8 மேலே டாப்பில் நம்பர் வந்து ஷோ ஆகுதா உங்களுக்கு, இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து கவனிங்களேன், இந்த நம்பர்ஸில் அப்படியே ஸ்கோல் பண்ணுறேன், ஸ்கோல் பண்ண கடைசியாக வந்து 9 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த 9 ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் 9 கிளிக் பண்ண ஒன்றே ஒன்று வந்துடும், சரி? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே வரும், வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட். 8 கொடுத்து பார்க்கலாம், 8, 9 வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். கொஞ்சம் நெட்ஒர்க் வந்து மொபைலில் பண்ணுறதால அப்படி தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணலாம். நீங்கள் எனி நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கலாங்க இதில், சரி? எனி நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கட்டத்தில் வந்து ஸ்வைப் பண்ணி இழுத்துட்டு வர போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ அதை அழுத்தி பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்து விட்டேன்னா இருங்க, அப்படி இல்லை, இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு இதில் பண்ணணுமா, வெயிட் பண்ணுங்கள், நைன் கொடுக்குறேன். ஓகே, 9 கொடுத்துருக்கேன், இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கு, 9 இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள்.
எனக்கு நான் இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன். ரீஃப்ரெஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷோ ஆச்சு. இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்து விடணும், அது இதுதான் சவாலே. இது நான் இப்போ அழுத்தி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து எதுனா ஒரு கட்டத்தில் வரல. ஆ ஓகே, ஒர்க் ஆகுது. நல்லா கவனமாக பாருங்கள் இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு அழுத்தி பிடிக்கக்கூடாது, விரலை வச்சு அப்படியே இழுத்துட்டு வந்து வேறு கட்டத்தில் விட்டுருங்க. ஓகே ஆச்சு. இன்னொருத்த கூட்டுவாங்க, எடுத்துகிட்டு வந்து இன்னொரு கட்டத்தை கேப் கட்டத்தில் கை வைங்க. ஓகே ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஒன்று வைங்க. ஓகே ஆயிடுச்சு. அடுத்து இழுத்துட்டு வந்து விடுங்க. ஓகே ஆயிடுச்சா இல்லையா? அசாதா. ஓகே ஆ ஓகே ஆயிடுச்சுங்க. ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. சரி ஓகே ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொம்மை வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். இது எதுக்குன்னா நம்முடைய ஆஷ் பவர். சரி, ஆஷ் பவர் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இப்படி தான் சொல்லிட்டு செட் பண்ணணும்னு கிடையாது. சரியா, நீங்கள் எப்படி செட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொம்மை வரும். வேறு ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து இந்த கேப்பில் போட்டுறேன். வேறு பொம்மை கொடுத்துருக்க பாருங்கள். சரியா, அதே போல் வந்து சேஞ்ச் ஆகும். இது போல் வந்து யதார்த்தமாக நீங்கள் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். சரியா, ஓகே. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இருக்கிறத கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து விடணும். சரி, எம்டி பிளேஸில் நெட்ஒர்க் வந்து இது போல் ஃபுல்லாக ஓப்பன் ஆன பிறகு அண்டு வந்து பார்த்தோன்னா இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். ஓகே, நான் இப்போ வந்து மின்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே மின்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து பழகிடுங்க, இந்த டாஸ்க் பண்ண பழகிடும். இது போல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக இது போல் கிளிக் பண்ணால் வந்திருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள், மெட்டாமாஸ்கில் இது போல் நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். சரி, அதை கிளிக் பண்ணிவிட்டாவது உள்ளே போயிடுங்க. எனக்கு கொஞ்ச நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சரியா, வெயிட் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட், கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகே, நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைட்டில் வந்து இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே, நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரத்தில் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கெட் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் மெயின் பேஜ் கூட்டிகிட்டு போகும். வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ், வெயிட் ப்ளீஸ். ஓகே, கூட்டிகிட்டு போயிடுச்சு. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே ரெண்டு ஆட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணுங்கள். ஜூம் பண்ணவே முடியலையே. இப்போ நம்ம போயிட்டு கிளைம் பண்ணிட்டு வரலாம். சரி, வெயிட் பண்ணுங்களேன். இப்போ நம்ம வந்து கிளைம் ஆப்ஷன் இருக்கும், இங்கே வந்து அதே சேம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு கிளைம் கொடுக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா கிளைம்னு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், கிளைம்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா. இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளைம்டுன்னு சொல்லிட்டு வந்து ஷோ ஆகுது. கண்டிப்பாக மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளைம் ஆகிடுச்சு. எதுக்கு மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்மளே ஓனாக போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை, நோட்டிஃபிகேஷன் வரல, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து அந்த பேஜுக்கு போய்ட்டு கிளைம் பண்ணியாச்சு. வேறு என்ன கிளைம் ஆப்ஷன் இருக்குது? வேறு எதுவும் கிளைம் இல்லை. சரி, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இங்கே எத்தனை ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சைடில் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 ஆட் ஆயிருக்கு. நம்ம கிளைம் பண்ணதால் ஒன்று 6 ஆட் ஆயிருக்கு. அடுத்த ஒரு ஸ்டெப் நீங்கள் பண்ண போகிறீங்க, அது என்னன்றதை சொல்கிறேன். மறுபடியும் கிளைம் ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகுது, நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு சொல்லிவிட்டு. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, கிளைம் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகே, டெய்லி கிளைமில் டெய்லி கிளைமில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். சரியா, அது பண்ணதுக்கு அது நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது வந்து கிளைம் ஆகிடுச்சு. சரியா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் போகாது, வேறு எதுவும் இல்லை. சரியா, ஓகே. இருந்தால் அதில் ரெட் கலரில் காட்டும் அந்த பாக்ஸ் உள்ளே. நான் இந்த பேஜ் வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 11 ஆட் ஆயிருக்கு. சரியா, 11 ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், மை ஆஷ் பவர் 0 இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன், அதுதான் மெயின் நமக்கு. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, இந்த மிஷினில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த ஆப்ஷன் மேலே நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, என்னன்றதை காட்டுறேன். சரி, இங்கே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஓப்பன் ஆயிருக்கா, ஓப்பன் ஆயிருக்கு. கீழே வந்து பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே நமக்கு மெட்டாமாஸ்க் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, மெட்டாமாஸ்க் உள்ளே போகலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் மெட்டாமாஸ்கில். ஓகே, நான் வரல, மறுபடியும் அந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து பண்ணுறேன். மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் கிளிக் பண்ணியிருக்கேன். மெட்டாமாஸ்க் வருதா பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஓகே, இந்த கன்ஃபர்மேஷன் ஓகே ஆகலை. சரியா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். சரியா, இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஆகலை. அப்போ நம்ம வந்து இதை பண்ணணும். சரி, இதை முடித்தா தான்
சரி, ரெஸ்டிங் அப்படின்றத நம்ம முடித்தா தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் இல்லையா, இது ஆல் சார்ஜிங்னு கொடுக்குறோம் இல்லையா, இந்த இந்த சார்ஜிங்னு கொடுத்த உடனே ஓகே. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ தாங்க மெட்டாமாஸ்கே போகுது. சரியா, இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சரி, அதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். சரி, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டேன். நான் மெட்டாமாஸ்க் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒன்று வந்து பெண்டிங்கில் இருந்துக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஓகே. இப்போ பாருங்கள், இது கிளிக் பண்ணோடனே இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சா. இப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணோடனே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டு பொம்மையும் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் இது பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேஜில் இங்கே ஒரு கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு இது போல் ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பாக்ஸில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் என்ன பண்ணணும், இது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்க. சரி, இது மேலே ஒரு கிளிக் பண்ணணும். இது மேலே கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேஜுக்கே போகும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா தான் மெட்டாமாஸ்க் போகும். ஓகேவா, உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் இந்த பேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே பொம்மையெல்லாம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பொம்மை இழுத்து விடலாமா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை பாருங்கள், ஒரு பொம்மை வந்திருக்கா நமக்கு கீழே. பாருங்கள், ரெண்டு பொம்மை வந்திருக்கா, இந்த பொம்மை, இந்த ரெண்டு பொம்மை இருக்குது பாருங்கள். நான் இந்த பொம்மையை வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண பொம்மை. சரியா, இது ரெண்டு பொம்மை. இந்த பொம்மை வந்ததால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஆஷ் பவர். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நமக்கான ஆஷ் பவர் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கான இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அதனால் இந்த பொம்மை வந்து தான் இந்த ஆஷ் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பொம்மையினுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆஷ் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த பொம்மையுடைய வேலையே. ஓகேவா, நம்ம நிறைய பொம்மை வந்து இது போல் சேர்த்து வந்து கொண்டு வரணும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டு பொம்மை வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். சரியா, ஆ போ, அப்படி போ. ஓகே, ஸோ சரிங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே இடத்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். சரியா, ஓகே, ஆ போயிடுச்சு. இந்த பொம்மை மட்டும் இருக்கும் நமக்கு, இதை இருக்குது பாருங்கள் சைடில். இந்த பொம்மை வந்து கீழே வந்து கொத்திட்டே இருக்குது, நமக்கான ஆஷ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி நிறைய பொம்மை கொண்டு வரணும், இதுதான் ஒர்க்கே நமக்கு. சரியா, ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போது இந்த பொம்மை வந்துட்டு உடனே நமக்கு ஆஷ் பவர் அதிகமாகும். நமக்கு மைனிங் மாதிரி தாங்க இதுவும், மைனிங்க்கு நம்ம வந்து காயின் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். காயின் எங்கே கிளைம் பண்ணணும்னு கூட சொல்கிறேன், அதாவது இந்த இடத்த ஷோ ஆகும். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன். அதே சேம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம நிறைய பொம்மை கொண்டு வரணுங்க இதில். சரி, அன்லிமிட்டடாக நீங்கள் நிறைய பொம்மை வந்து கொண்டு வாங்க. நான் அப்படியே ஸ்கோல் பண்ணுறேன். ஸ்கோல் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா பிட் லைஃப் இது தான், அதாவது நம்ம வந்து ரெண்டு பொம்மை கொண்டு வந்திருக்கோன்றதை காட்டியிருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ காயின் கொடுக்குற அப்படின்றத கொடுத்துருக்கேன். அஞ்சு காயின் கொடுத்துருக்கான், நம்ம அதை கிளைம் பண்ணிவிட்டோம், அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட். இங்கே வந்து மைன் என்ற மேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் சொன்னேன், இந்த லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்பதாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் வரும். இது ஃபுல்லாக பெட்டி ஓப்பன் ஆன உடனே இழுத்துட்டு வந்து இதில் விட்டுருங்க. விட்டு உடனே உங்களுக்கு புது புது பொம்மையாக கிடைக்கும். அப்படி இல்லைனா வேறு ஆப்ஷன் கூட நீங்கள் 8 இது போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து லைட் அப்படி இழுத்துட்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன், இன்னொரு பொம்மை கிளைம் பண்ணுறேன். இது கிளைம் பண்ணுறது தான் கடுப்பாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு பொம்மை வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க ஆட் ஆகுது, அதனால் கவலைப்படாதீங்க. ஓகே, ஒரு ரெண்டு மூணு கூட விட்டுட்டு கிளைம் பண்ணிக்கலாம். நான் விட்டுட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துச்சு. பாருங்கள், அது வருது வருது, ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது, சூப்பராக. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு பொம்மை கிடச்சிருக்கு. சரி, இப்போ நான் மின்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒர்க்கே உங்களுக்கு. எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு பொம்மை புதுசாக கிடச்சிருக்கு. நான் மின்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே மின்ட்ன்றதை கொடுக்குறேன். சூப்பராக புரியுதா இப்போது? ஓகே, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். ஓகேவா, இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆ போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக போகுது. மைசஸ் ப்ரௌசர் அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொம்மை வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா பொம்மை வந்து ஆட் ஆகிருக்கும். 5 பொம்மை கிளைம் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா.
நான் உங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐந்து பொம்மை கிளைம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரி, அதுக்கு பிறகு மைனிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் தான் நான் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதை ஷோ பண்ண முடியும். ஓகேவா? நான் வந்து கிளைம் பண்ணிவிட்டேன். அடுத்த பொம்மை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டைம் ஆகும், அதிகமாக வீடியோ லென்த்தாக போகுது. நீங்கள் இது போல் கிளைம் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ரீஃப்ரெஷ் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமே ரீஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் வேறு பொம்மை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நாலு பொம்மை கிளைம் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நாலு பிட் லைஃப் இருக்குது. ஐந்து பண்ணேன்னா இதை கிளைம் பண்ணிப்பேன். கடைசியாக ஒரு முறை பண்ணுறேன். ஸ்பீடாக ஒர்க் ஆகுது பாருங்கள். கோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜில் எங்கள் மூலையில் மைண்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து திரும்ப நல்லா புரியும். சரியாக கிளிக் பண்ணிட்டோடனே இங்கே நைன் அப்படின்ற லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து விடுறேன். சேமே பண்ணாதீங்க, திரும்ப அதே பொம்மை வந்து கவுண்ட் ஆகாது. நீங்கள் ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு அதே பொம்மை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கவுண்ட் ஆகாது. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுபோல் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ ஒரு பொம்மை கிடச்சிருக்கு, நியூவாக தான் இருக்குது. இப்போ மின்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு மின்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒரு ஃபியூ செகண்ட் இந்த பேஜில் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக போகும் மைசஸ் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு ப்ரெஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டாமாஸ்க் உள்ளே போயிட்டு இதுக்கு வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக போதா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, நம்ம மெட்டாமாஸ்க்கே போகலாம். லேட் ஆச்சு, அதுவே மெட்டாமாஸ்க் போகிறதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடுச்சு. விடுங்க, நோ ப்ராப்ளம். சரியா, நம்ம கரெக்டாக பண்ணால் ஒர்க் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி தான். சரியா, உங்களுக்கு வந்து நான் இப்போ ஐந்து வந்து கிளைம் பண்ணிட்டேன். சரியா, கிளைம் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உடனே பேக் போகாதீங்க. இங்கே வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு இது ஓடிட்டே இருக்கும். அது கிளைம் ஆன பிறகு இங்கே ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் கிளைம் கொடுத்தா தான் கவுண்ட் ஆகும். நீ வந்து இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு பேக் போயிட்டு போகிறீங்க. சரியா, ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பேஜில் பாருங்கள், எனக்கு ஆறே கிளைம் ஆகிடுச்சு. நான் கிளைம் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட் ஆச்சு. நான் உடனே உடனே வந்து பார்த்த உடனே ஆட் ஆகலை. பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஆறு ஆட் ஆச்சு. இப்போ இங்கே கிளைம் ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள். நான் இப்போ இது கிளைம் பண்ணுறேன். இதுக்கு 25 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். பொம்மையும் வந்து நிறைய கிடைச்சிருக்கும். இப்போ வந்து கிளைம்டு ஆகிடுச்சா? ஓகே, கிளைம் ஆகிடுச்சு. நம்ம இது இன்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மைனிங்க்கான இன்கம் ஆட் ஆகுது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருக்கேன். இது தாங்க கிளைம் பண்ணணும். இதே மாதிரி தான் ஆட் ஆகும். நம்ம ஆஷ் பவர் பொறுத்து நமக்கான இன்கம் வந்து இந்த மிஷினில் வந்து கிடைக்கும். ஓகேவா? எப்படி கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொம்மையெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க சாருங்க. சரி, அவங்க செய்யட்டும். நான் வந்து இந்த மிஷின் மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வாங்கின பொம்மை எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். சரி, எல்லாமே வந்திருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற ஆல் சார்ஜிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். சரியா, ஏன்னா நான் வந்து செகண்ட் லெவல் போயிட்டேன். ஓகே, நான் பாருங்கள் செகண்டில் கரெக்டாக கிளிக் பண்ணுறேன்னா. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மெட்டாமாஸ்க் வந்து கூட்டு போகும்னு நினைக்கிறேன். நான் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, ஓகே, கூட்டிகிட்டு போகுது பாருங்கள். இது போல் பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. சூப்பராக புரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். லைவாக வந்து பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து பண்ணிவிட்டோம், கிளைம் பண்ணிட்டோம். சரியா, இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். எந்த லாஸ்ட் ஆப்ஷன் இப்போ வந்து இங்கே சக்ஸஸ் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட், அந்த லைன் வந்து ஃபினிஷ் ஆகட்டுமே. இங்கே பார்த்திங்க அப்படின்னா சரியாக ஃபிச்சிங் ஆகிட்டுருக்கு பிட் லைஃப். ஓகே, ஆகிடுச்சு. ஆகிட்ட உடனே இங்கே எம்டி ஆகும் இந்த பிளேஸ். இந்த பிளேஸ் எம்டி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இதுக்குள்ளே தான் நமக்கு பொம்மையெல்லாம் வந்து ஆட் ஆகிடும். இந்த பிளேஸ் எம்டி ஆன உடனே. ஓகே, இப்போ வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொம்மையெல்லாம் வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த எல்லோ கலர் இருக்குதுல்ல, அதெல்லாம் யாருமே விட்டாச்சு. இந்த ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் இப்போது இது எடுத்து கீழே விடணுமே. எப்படி விடணும்? இந்த அழுத்தி பிடிச்சி வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, எல்லா பொம்மையும் கீழே இறங்கிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதை கிளிக் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இது போல் வந்து இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்படி அப்படியே ஸ்க்ரீனில் கை வச்சு தள்ளிங்கன்னா அது ஒரு மூணு இருக்கா, இதோ ஒரு மூணு ஆறு இருக்கா, மொத்தம் எட்டு பொம்மை கிட்டே இருக்கும். சரியா, இந்த பக்கமாக எங்கன்னா வேலை செஞ்சிட்ருப்பாங்க. சரி, மொத்தம் எட்டு பொம்மை கிட்டே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. நம்ம அதை கிளிக் பண்ணவே இறங்கிடும். ஓகே, அப்படி மூவ் பண்ணுங்கள் லைட்டாக. ஓகேங்க. சரி, இப்போ என்ன என்னுடைய ஆஷ் பவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து 150 என்னவதாக இருந்துச்சு பாருங்கள். 264 264 ஆட் ஆயிருக்கு. ஓகே, இதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பொம்மை வந்து கிளைம் பண்ணி இந்த ஆஷ் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகும். இந்த பாக்ஸ் திரும்ப போனோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதே இடத்த கிளிக் பண்ணால் போயிடும். இது காணாமல் போச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்க்ரீனில் கை வச்சு இப்படி இழுங்கலாம், எங்கன்னா இருக்கும் அது. சரி, அந்த இது மிஷின் எங்கே இருக்குது? கம் கம். நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கனால திரும்ப வந்துடும். சரியா, ஓகேங்க. நீங்கள் இந்த இடத்த ஸ்ப்ரிங் மேலே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் ரிட்டர்ன் போயிடும், வேறு எங்கன்னா போயிடும்.
மறைஞ்சிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே போல் மைனிங் பண்ணுறது. அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டோக்கன் வந்தோடனே கிளைம் பண்ணுங்கள். 0.0 சில்லறை இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி அதாவது டெஸ்ட் நெட் காயின் தான் ஃபீஸாக போகுது. பட் நம்ம டெய்லி 0.3 தான் கொடுக்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். நான் இந்த பலூன் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. என்ன அப்படின்னா ஃபிச்சிங் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் மெட்டாமாஸ்கில் வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்துடுச்சா? ஓகே, நம்ம இதே கிளைம் பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் பண்ணது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கிளைம் பண்ணது இங்கே கிளைம் ஆகிருக்கும். ஆ ஓகே, நீங்கள் அதுபோல் அப்பப்போ வந்து கிளைம் பண்ணிக்கணுங்க. சரி, அப்பப்போ வந்து அந்த பாக்ஸ் அதில் கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ இப்போ பாருங்கள், நான் கிளைம் பண்ணது போயிடுச்சா, கிளைம் பண்ணது போயிடுச்சு. நீங்கள் வந்து ஒன்று ஆடானோடனே கிளைம் பண்ணுங்கள். நமக்கான பாயிண்ட் இது தாங்க, டோக்கன்ஸ் இது 36 ஆட் ஆயிருக்கு. நீங்கள் எந்தளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நிறைய பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த டாஸ்க் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 20 சரியா, இப்போ வந்து நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன், 6 முடிச்சிருக்கேன். மொத்தம் 20 முடிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீம் லெவல், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இது கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஆஷ் பவர் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றதும், ஆஷ் பவருக்கு ஏற்ற மாதிரி கிளைம் ஆகுது பாருங்கள். சரி, இதையும் கிளைம் பண்ணிக்கலாமா? இப்போ ஆஷ் பவர் 200 தாண்டிச்சு, கொடுத்துட்டேன். 500 தானா, அடுத்து வந்து ஒரு 10, 1000 தானா, அடுத்து ஒரு 10. இதெல்லாம் வந்து பார்த்து அப்பப்போ கிளைம் பண்ணிக்கணும். நான் இப்போ இதை கிளைம் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளைம் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் ஒர்க்குங்க. சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஆப்ஷன், அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே யூ ஹேவ் இன்வைட் 0 ஃப்ரெண்ட் கேக்குது. மேலே இன்வைட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு டீமே கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, நான் காப்பி கொடுக்குறேன். ஸோ காப்பி ஆகிடுச்சுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வருது பாருங்கள், காப்பின்னு வருது பாருங்கள். காப்பி ஆகிடுச்சு, நம்ம லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு. ஓகேங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டேன். ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டண்டான ஏர்ட்ராப். இது போல் பாக்ஸ் வந்து சொன்னால் அதை கிளிக் பண்ண போதும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்ட்ராப். பைனான்ஸ் சப்போர்ட் இருக்குது, ஓகே எக்ஸ் சப்போர்ட் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெரிய இன்கம் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. மஸ்ட் எல்லாருமே இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, டைம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ணலையா, ஒரு பப்பிளில் அதுக்கான இன்கம் இது. சரியா, ஒரு சின்ன பாக்ஸில் இருந்துச்சு, பக்கத்து பாக்ஸில், இந்த பாக்ஸில் வந்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம் அதை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். சரியா. ஹை கைஸ், ஒரு முக்கியமான குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, April 12 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரி, அதாவது 20 பொம்மைகள் வந்து இறக்கி விட்ருங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம எலிஜிபிள் ஆகும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இந்த தேதிக்குள்ளே இன்னும் ஒரு 4 டேஸ்க்குள்ளே நிறைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறதுனால தான். தட்ஸ் ஆல். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதனுடைய அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் எனக்காக பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு லைக் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுத்து இந்த வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா மற்ற பேர் மற்ற யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.